மழை வெள்ளத்தில் சரிந்து விழும் வீடு, வைரலாகும் அதிர்ச்சி வீடியோ. குழந்தைகளை மீட்ட காவலருக்கு குவியும் பாராட்டுகள். காஷ்மீர் நடவடிக்கை ஜனநாயகத்துக்கு விரோதமானது என விஜய் சேதுபதி கருத்து. மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய ஜொமேட்டோ. பக்ரீத் விற்பனைக்கு வாங்கிய துணிகளை இலவசமாக கொடுத்த வியாபாரி. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஜம்மு காஷ்மீருக்கு அளித்து வந்த சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்தது. இதற்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு அலைகள் பரவலாக இருந்து வருகின்றன. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடத்திய திரைப்பட விழாவில் நடிகர் விஜய் சேதுபதி சிறந்த நடிகருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் வானொலி ஒன்றுக்கு பேட்டியளித்த விஜய் சேதுபதி ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யும் முடிவு குறித்து கருத்து தெரிவித்தார். இது தொடர்பாக பெரியார் சொன்னதை மேற்கோள் காட்டி அவர் பேசினார். அவர் பேசும் போது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, காஷ்மீர் விவகாரம் குறித்து பெரியார் அன்றே கருத்து கூறிவிட்டார். அடுத்தவர் வீட்டு பிரச்சனையில் மற்றொருவர் தலையிட முடியாது, அண்டை வீட்டார் மீது அக்கறை செலுத்தலாம், ஆளுமை செலுத்தக்கூடாது, சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது மிகுந்த மன வருத்தம் தருகிறது என விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகை வியாபாரத்துக்காக துணிகளை வாங்கி வந்த வியாபாரி ஒருவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதை இலவசமாக வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக இதுவரை 72 பேர் உயிரிழந்துள்ளனர், 52 பேரை காணவில்லை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2.5 லட்சம் பேர் சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ளம் காரணமாக மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து முகாம்களில் தங்கியுள்ளதால் பக்ரீத் பண்டிகையை கொண்டாட முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பக்ரீத் வியாபாரத்துக்காக உடைகளை வாங்கி வந்திருந்த வியாபாரி நௌஷத் என்பவர் தான் வாங்கிய அனைத்து உடைகளையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு இலவசமாக வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொச்சி பிராட்வே தெருவில் கடை வைத்திருக்கும் நௌஷத் உடைகளை அள்ளி கொண்டு செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுபற்றி நௌஷத் கூறும்போது, கேரளாவில் கடந்த முறை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போதும் இதை நான் செய்தேன், இப்போதும் செய்கிறேன். இவை அனைத்தும் எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது, அதை மக்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன், இதனால் மகிழ்ச்சி அடைகிறேன் என தெரிவித்துள்ளார். நாட்டின் தென்மேற்கு பகுதி மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 169 அதிகரித்துள்ளது. கேரளாவில் அதிகபட்சமாக 72 பேர் உயிரிழந்துள்ளனர். வயநாட்டில் நிலச்சரிவில் புதையுண்ட 59 பேரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளம் காரணமாக வீடு ஒன்று இடிந்து விழும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தின் சமோலி மாவட்டத்தில் உள்ள லங்கி கிராமத்தில் ஆற்றின் கரையோரம் இருந்த வீடு ஒன்று மழை வெள்ளம் காரணமாக திடீரென சரிந்து விழுந்தது. அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தார்கள், அவர்கள் கதி என்ன ஆனது என்ற விவரம் எதுவும் தெரியவில்லை. இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் வெள்ளத்தில் தத்தளித்த இரு பெண் குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கில் இடுப்பளவு தண்ணீரில் தோளில் சுமந்தபடி வந்ததாக காவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கல்யாண்பூர் கிராமத்தில் வெள்ளத்தில் தத்தளித்த இரு பெண் குழந்தைகளை பிருத்திவிராஜ் ஜடேஜா என்ற காவலரே தோளில் சுமந்தபடி காப்பாற்றி கரை சேர்த்தார். இடுப்பளவு தண்ணீரில் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை அவர் நடந்து வந்து அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளார். இந்நிலையில் இரு குழந்தைகளையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே வெள்ளத்தை கடந்து வந்ததாக பிருத்திவிராஜ் ஜடேஜா தெரிவித்துள்ளார். கல்யாண் சாலையில் 40 பேர் வெள்ளத்தில் சிக்கி இருப்பதாக தகவல் வந்தது. எங்கள் டீம் அங்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டது. அங்கு வேறு யோசனைகளுக்கு இடமில்லை, அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அதனால் தான் தோளில் 2 குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு சென்றேன் என்றார். ஜடேஜாவின் செயலுக்கு சமூக வலைதளங்களில் ஏராளமான பாராட்டுகள் குவிந்துள்ளன. குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி, அம்மாநில கூடுதல் டிஜிபி சங்கர் சிங் மற்றும் ஏராளமான திரை பிரபலங்கள் அவரை பாராட்டியுள்ளனர். இதுபோன்று காவலர்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று சிலர் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். இந்த வீடியோவை பார்த்து நெகிழ்ந்துவிட்டேன். இவர்களைப் போன்ற காவலர்களுக்கு நல்ல சம்பளம் மற்றும் சிறந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் ஒருவர் பிரதமருக்கு கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய ஜொமேட்டோ. இந்து மதத்தை சாராதவர் கொண்டு வரும் உணவை வாங்க மாட்டேன் என வாடிக்கையாளர் ஒருவர் செய்த பிரச்சினைக்கு பிறகு
ஜொமாட்டோ தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளது. இந்தியா முழுவதும் உணவு டெலிவரி செய்யும் முக்கிய நிறுவனங்களில் ஜொமாட்டோவும் ஒன்றாக உள்ளது. சில நாட்களுக்கு முன்பு ஜொமாட்டோ வாடிக்கையாளர் ஒருவர் டெலிவரி செய்த உணவை திருப்பி அனுப்பிவிட்டு இந்து மதத்தை சாராதவர் கொண்டு வரும் உணவை வாங்க மாட்டேன் என பதிவிட்டிருந்தார். அதற்கு குறித்த உணவு நிறுவனம் உணவுக்கு மதமில்லை, உணவே ஒரு மதம் தாண்டி என பதிலளித்திருந்தது. பல தரப்பிலிருந்தும் குறித்த நிறுவனத்திற்கு பாராட்டுகள் குவிந்தன. இந்நிலையில் நிறுவனம் மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளது. மாட்டிறைச்சி மற்றும் பன்றிறைச்சியை டெலிவரி செய்ய சொல்வதற்கு எதிராக மேற்குவங்க மாநிலம் ஹவுராவில் இருக்கும் ஜொமாட்டோ ஊழியர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இதுகுறித்து பேசிய குறித்த ஊழியர், இங்கு இந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக வேலை செய்கிறோம். இதில் இஸ்லாமியர்களுக்கு பன்றிறைச்சியை கொண்டு செல்வதில் தயக்கம் இருக்கிறது. அதேபோல இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மாட்டிறைச்சியை கொண்டு செல்வதில் தயக்கம் இருக்கிறது. ஆனால் இங்கு விதிக்கப்படும் பணிகளை எங்கள் மீற முடிவதில்லை. இது தொடர்பாக மேலதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த பதிலும் இல்லை. இதனால் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என தெரிவித்துள்ளார். இது பற்றி பேசியுள்ள மேற்கு வங்க அமைச்சர் ராஜீவ் பானர்ஜி, மத ரீதியிலான நம்பிக்கை கொண்ட ஒருவரை அவருக்கு பிடிக்காத உணவை கொண்டு செல்ல வற்புறுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, இது பற்றி விசாரிக்கப்படும் என கூறியுள்ளார்.